அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். பக்கம் 436 முதல் 445 வரை. ஆத்மா என்றால் என்ன எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வேதாகமத்தின்படி மேற்கண்ட வினாவுக்கு விடை காண முயல்வோம். மனிதன் என்பவன் ஒரு சரீரம், ஒரு ஆவி உள்ளவனாக இருப்பதோடு ஒரு ஆத்மாவுமாக இருக்கின்றான். இவ்விஷயத்தில் அறிவியலும் வேதாகமும் உடன்படுகிறது. மண்டை ஓட்டிலிருந்து அது மனிதனுடையதா அல்லது விலங்குகளின் எலும்பா என்பதை அறிவதுடன் அந்த மண்டை ஓட்டுக்குரியவருடைய குணநலன்கள், சுபாவம், தன்மை ஆகியவற்றை அறிந்து கொள்ள முடியும். உடற்கூறு சாஸ்திரப்படி தங்களுக்கு பண்புகளை தீர்மானிக்க திறமை இருப்பது குறித்து எல்லோருக்கும் தெரிவதில்லை. இதனை வைத்து கூர்மையான அறிவுள்ளவன் யார், முட்டாள் யார், இறக்கு சுபாவம் உள்ளவன் யார், மூத்த குணமுள்ளவன் யார் என்று கண்டு கொள்ளலாம். இந்த உடற்கூறு அங்க அமைப்பை படிக்காதவர்களுக்கு மனிதர்களுடைய இயற்கையை விட்டு பிரிக்க முடியாத குணம், தன்மை, சுபாவம் இவைகளை தோற்றத்தோடு ஒப்பிட்டு சரியாக புரிந்து கொள்ள இயலாதவர்கள். இவர்கள் வாழ்வின் பாடங்களையே கற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் தங்கள் அறிவை சரிவர பயன்படுத்துவதில்லை. எனவே இவர்கள் எதையும் நமது பாடத்தையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாய், நிதானிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆத்மா என்ற சொல்லுக்கு ஒரு உணர்ச்சியை காண்பிக்க கூடிய ஒரு ஜீவி எனலாம். அதாவது ஐம்புலன்களால் உணரக்கூடிய, அறியக்கூடிய உணர்ச்சிகளை உடைய ஜீவியாகும். இக்கருத்தை மனதில் கொண்டு எந்தவித பேதமும் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் நேரடியாக ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை ஆராய்வோம். இந்த அடிப்படையிலே 1, சரீரம் அல்லது அங்க ஜீவி உருவானது. 2, ஜீவாவி எனப்படுகிற ஜீவ சுவாசம் அனுப்பப்பட்டது. அதனால் 3, ஜீவாத்மா அல்லது ஒரு உணர்வுள்ள மனிதனா நான். இது புரிந்து கொள்ள மிக மிக எளிமையானது. சரீரம் ஆத்மாவல்ல, ஆவி அல்லது ஜீவ சுவாசம்தான் ஆத்மா என்பது சரியல்ல என்று இதனால் தெரிய வருகிறது. ஆனால் இவ்விரண்டும், ஆவியும் சரீரமும் தான், கர்த்தரால் இரண்டர கலந்து இணைக்கப்பட்ட பிற்பாடு அதுவே உணர்வு பூர்வமாக உயிருள்ள ஜீவ ஆத்மாவாகிய எதையும் உணரக்கூடிய வல்லமையை பெற்ற மனிதனாகிறான். இதில் மர்மமோ ரகசியமோ மறைவான ஞானமோ ஒன்றுமில்லை. மிருகங்களை காட்டிலும் விசேஷமான எந்த ஒரு தெய்வீக ஜீவ ஒளியும் மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் இல்லை. விலங்குகளை சிருஷ்டிக்கும் போது அதிகப்படியாக எந்த தகவலும் வேதத்தில் இல்லாததால் படைப்பை பொறுத்தவரையில் மனிதன் மேம்பட்டவன் என்று சொல்ல முடியாது. நாயின் உடல் உறுப்பை பெறாமல் அது நாய் என்று அழைக்கப்பட முடியாது. அந்த நாயின் சரீரத்தில் சரீரத்தோடு கூடிய ஜீவன் அல்லது உயிர் இருந்தால்தான் அது உயிருள்ள நாய் எனப்படும். உயிர் பெறாத நாயின் உடல் மட்டும் நாயாகி விடாது. இதற்கு முதலாவது அடிப்படை தேவை என்னவென்றால் ஜீவ சுவாசமாகிய உயிர் மூச்சு அல்லது ஜீவ ஒளி. அந்த ஜீவ ஒளி வந்தவுடன் நாய் என்று அழைக்கப்படுகின்றது. இதே ரீதியில் தான் ஒவ்வொரு விலங்குக்கும் சம்பவிக்கிறது. இதற்கு இசைவாக இருக்கிற இன்னொரு உண்மையை சொன்னால் அநேகர் ஆச்சரியமடைவார்கள். வேதாகமத்தின்படி ஒவ்வொரு நாயும் ஒரு ஆத்மா, ஒவ்வொரு குதிரையும் ஒரு ஆத்மா, ஒவ்வொரு வாத்தும் ஒரு ஆத்மா, ஒவ்வொரு பறவையும் மீனும் ஆத்மா ஆகும். இதை வேறு வழியில் சொல்ல வேண்டுமானால் எல்லா வகை உணர்ச்சியையும் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ச்சி பூர்வமான ஜீவிகள் தான் ஆத்மா. அவைகளின் சிலவற்றிற்கு உணர்ச்சிகள் கூடுதலாகவும் சிலவற்றிற்கு குறைவாகவும் இருக்கக்கூடும். வேதாகமத்தை பொறுத்தவரையில் மீன், ஊர்வன, பறவைகள், மிருகங்கள், மனிதன் எல்லோருக்கும் இந்த உணரும் தன்மையே உயிருள்ளது என்றும் ஆத்மா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதாரணமாக சொல்லக்கூடிய தவறை, அதாவது எல்லோருக்கும் ஆத்மா உண்டு என்று நாம் இங்கு சொல்லவில்லை என்பதை கவனிக்கவும். எல்லாவற்றிற்கும் ஜீவன் இருப்பதால் இவை அனைத்தும் ஜீவாத்மாக்கள் என்கிறோம். நாம் இதை நிரூபிப்போம். ஆதியாகமத்தில் 1:2:9 அதிகாரங்களில் ஜீவாத்மா என்று மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே எபிரேயர் சொல் 9 இடங்களில்
பறவை விலங்குகளுக்கு சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் தனி ஆத்மா ஒன்று உண்டு என்ற புராண கட்டுக்கதையை மூட நம்பிக்கையை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் வேண்டுமென்றே ஜீவாத்மா என்பதை வெறும் ஜீவ ஐந்து மாம்ச ஜீவன் என்று மொழிபெயர்த்து விலங்குகளுக்கும் ஆத்மா என்பதை மறைத்துவிட்டனர். வேதாகமத்தில் இந்த இடத்திலும் மற்றும் பல்வேறு இடங்களிலும் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மனிதனுக்கு மட்டும் ஆத்மாவை சேர்த்தெழுதி விலங்குகளுக்கு ஆத்மாவை ஜாக்கிரதையுடன் விட்டுவிட்டனர். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் விலங்குகளுக்கும் ஆத்மா என்று எழுதிவிட்டனர். எண்ணாகமம் 31 அதிகாரம் 28 வசனத்தில் ஆத்மா என்ற சொல்லுக்கு மாற்றாக வேறு எவ்வகையாக அமைத்தாலும் அது சரியான வாக்கியமாக அமையாது என்ற காரணத்தினால் உள்ளபடியே எழுதி வைத்தனர். யுத்தத்திற்கு போன படை வீரர்களிடத்தில் கர்த்தருக்காக மனிதர்களிலும் மாடுகளிலும் கழுதைகளிலும் ஆடுகளிலும் 500 ஒரு பிராணி வீதமாக ஒரு பிராணி என்பதற்கு ஆங்கில வேதாகமத்தில் ஆத்மா சோல் என்றுள்ளது. இவ்விடத்தில் மனிதனை குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் விலங்கையும் குறிக்கிறதற்காக ஆத்மா என்றே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு இடத்தில் உள்ளது போல அவர்கள் யதார்த்தமாக மொழிபெயர்த்திருந்தார்களே ஆனால் இன்னும் அநேக இடங்களில் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவாக ஆத்மா என்றே மொழிபெயர்த்திருப்பர். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 9 வசனங்களில் விலங்குகளுக்கும் ஆத்மா நெஃபேஷ் என்ற உபயோக குறிப்பை ஆராய்ச்சிக்காக கீழே தருகின்றோம். தேவன் மீண்டும் ஜீவ ஆத்மா ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். ஆதியாகமம் 1:20 வசனம். இந்த கோரிட்ட வார்த்தை நெஃபேஷ் என்கிற எபிரேய சொல்லின் தமிழாக்கமாகும். இதற்கு ஆத்மா என்று பக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சிருஷ்டிப்பின் 5வது நாளில் மனிதன் படைப்புக்கு வெகுகாலம் முன்பே படைக்கப்பட்டதாகும். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் செலுத்திக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:21 வசனம். ஜந்துக்கள் என்ற சொல் நெஃபேஷ் என்ற எபிரேய சொல்லின் மொழிபெயர்ப்பாகும். இதற்கு ஆத்மா என்று பொருள். இவையும் சிருஷ்டிப்பின் 5வது நாளில் மனித படைப்புக்கு முன் படைக்கப்பட்டவை. இவைகள் நீர் ஆத்மாக்களாகும். தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நெஃபேஷ் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்க கடவுள் என்றார். ஆதியாகமம் 1:24 வசனம். இவைகள் தரையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். இவை மீன் இனத்தை விட கொஞ்சம் உயர்ந்த நிலையில் உள்ளவை. இவைகளும் மனித ஆத்மா படைக்கப்படுவதற்கு முன்பாகவே படைக்கப்பட்டவை. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். ஆதியாகமம் 1:30 வசனம். இங்கே சொல்லப்பட்டுள்ள 3 வகையான பிராணிகளும் நெஃபேஷ் என்ற எபிரேய சொல்லின்படி ஜீவனுள்ள ஆத்மாக்களே. மனிதனை ஆத்மா என்று குறிக்க என்ன சொல் உபயோகப்படுத்தப்பட்டதோ அதே எபிரேய சொல்லே இதற்கும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. ஆதியாகமம் 2:19 வசனம். இதற்கு விளக்கமே தேவையில்லை. மனிதனுக்கு மட்டும் ஆத்மா என்பது இருக்கக்கூடிய ஒரு பாகம் அல்ல என்பது ஐயத்திற்கிடமின்றி நிரூபணமாகிவிட்டது. உணர்வுள்ள ஜீவனுள்ள எல்லா படைப்புகளுக்கும் இது பொருந்துகிறது என்பதை அறிய கீழ்நிலையிலுள்ள விலங்குகளிலிருந்து மேல்நிலையிலுள்ள மனிதர் எல்லோருக்கும் இந்த உணர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆத்மா என்பது பொதுவானதே.
நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. மாம்சத்தை அதை உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். ஆதியாகமும் 9:3-4 எபிரேய மொழியில் நெஃபேஷ் ஜீவாத்துமா என்று இருப்பது இங்கு ஜீவ ஜந்து என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் மனிதர்கள் புசிக்கலாம் என்று சொல்லப்பட்ட பிராணிகளும் ஆத்மாதான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனாலும் அந்த விலங்கின் உயிர் அதன் ரத்தத்தில் இருப்பதால் ரத்தத்தோடு புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தால் ரத்தம் உயிர் ஆத்மா. அதனால் மனிதன் இரத்த பாகம் இரத்த வெறியுள்ளவனாக மாறிவிடக் கூடாது என்பதே இதன் கருத்து. நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட கூட பேடையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நடமாடுகிற மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஆதியாகமும் 9:9-10 ஜீவனுள்ள எந்த பிராணியாகட்டும் மனிதனாகட்டும் பல வகைகளிலும் தாழ்வானவைகளாக இருப்பினும் அவைகளும் ஆத்மாக்களே. தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக இதை காட்டிலும் வெளியரங்கமாக எப்படி சொல்ல முடியும்? ஆதியாகமும் 9:12 எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நெக்கேஷ் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். ஆதியாகமும் 9:15 ஆதியாகமும் 9:16 இதே கருத்து இதே வண்ணமாக சொல்லப்படுகிறது. நாம் கேலியாகவோ பரியாசமாகவோ மிருகங்களும் ஆத்மாதான் என்று சொல்ல வரவில்லை. தவறான மொழிபெயர்ப்பு என்ற திரை விளக்கப்படும் போது தேவன் தமது வார்த்தையிலிருந்து நமக்கு வெளிப்படுத்த விரும்பினதை நாம் புரிந்து கொள்கிறோம். வேதாகமத்தில் இன்னும் அநேக வசனங்களை ஆதாரமாக எடுத்துக்காட்ட முடியும். ஆனால் போதுமான அளவு ஆதாரங்களை ஏற்கனவே காண்பித்திருக்கிறோம். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆத்மா என்ற சொல் உயர்நிலையில் உள்ள மனிதனுக்கும் தாழ்நிலையில் உள்ள விலங்குக்கும் பொருந்தும். மனிதனின் எதிர்கால வாழ்வின் நம்பிக்கையும் மிருகங்களிலும் அவனது மேன்மையும் அடிப்படையாக கொண்ட கொள்கைக்கு காரணமாக மனிதனுக்கு மட்டுமே ஆத்மா உண்டு விலங்குகளுக்கு ஆத்மா இல்லை என்பதெல்லாம் பொய்யே என்பதை உணரலாம். அதோடு இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிய புரட்சிகரமான சீர்திருத்த சிந்தனை தேவை என்பதை அறியலாம். சிறிய புழுவானாலும் பெரிய யானையானாலும் சிறிய மீன் முதலாய் பெரிய திணிங்கலம் வரை எல்லாவற்றிற்குமே ஜீவன் உண்டு. ஜீவன் உள்ள யாவும் ஆத்துமாக்களே. இவ்வாறு நாம் போதிப்பதால் இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு எதிர்கால ஜீவியம் உண்டு. அவைகள் இருக்கிற நிலையிலிருந்தே ஆவிக்குரிய நிலைக்கு மாற்றப்பட வேண்டும் அல்லது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எதிர்காலத்திலும் நித்திய ஜீவன் பெறுவார்கள் என்று யாரும் தவறாக நினைத்துவிட வேண்டாம். இப்படிப்பட்ட கருத்து கேவலமானதும் அர்த்தமற்றதும் பைத்தியக்காரத்தனமானதும் துளியும் காரணம் இல்லாததுமா ஆதாரமற்றதுமாகும். மிருக மண்டலங்களில் ஒவ்வொரு நாழிகையும் ஒவ்வொரு நிமிடமும் கோடான கோடி ஜீவாத்மாக்கள் பிறக்கின்றன இறக்கின்றன. மனிதனே தாழ்வான நிலையில் உள்ள ஆத்மாக்களான மிருகங்களை காட்டிலும் மேலுமான அரசனாகவும் கர்த்தனாகவும் இருக்கிறான் என்பதே நமது வாதம். ஆனாலும் இந்த பூமிக்குரிய படைப்புகளிலே ஒரே ஒருவர் மட்டும் ஆதாம் மட்டும் மிக உன்னத தேவசாயலையும் தேவ ரூபத்தையும் உடையவனாக தன்னை சிருஷ்டித்தவரை போலவே இருந்தார். மனிதனும் அவனுக்கு கீழாயிருக்கிற விலங்குகளும் ஆத்மா என்று பொதுவாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மனிதனுக்கு விலங்குகளை விட அங்க அமைப்பில் சிந்தனையில் பெரிதான வேறுபாடு உண்டு. மனிதன் நேராய் நிமிர்ந்து நடப்பதினால் மாத்திரம் விலங்குகளை விட உயர்ந்தவன் என்று சொல்வதற்கில்லை. கடவுளைப் போல தேவ சமூகத்தைப் போல ஒளியுள்ள முகமும் சிந்திக்கின்ற மேன்மையான கூர்மையான அறிவும் தான் மனிதனை விலங்கினின்று வேறுபடுத்தி காண்பிக்கிறது. உடற்கூரை பொறுத்து மட்டும் அல்ல, மனம் ஒழுக்க ரீதியிலே விலங்குகளை விட மனிதன் மேன்மையானவன். அதோடு கூட மனிதன் தன்னை உண்டாக்கினவரின் தெய்வீக சாயலில் படைக்கப்பட்டான். விலங்குகளிலும் பலதரப்பட்ட விலங்குகள் உண்டு. அவைகளில் சில
வெகு மதிநுட்பத்தோடு செயலாற்றுவதையும் நாம் காண்கிறோம். இருந்த போதிலும் அவைகளின் மதிநுட்பத்திற்கு ஒரு எல்லை உண்டு. அவைகளுக்கு அப்பால் செல்ல அவற்றால் முடியாது. ஆனால் மனிதனின் மதிநுட்பமும் பகுத்தறிவும் ஆற்றலும் எல்லையில்லாததும் அளவிட முடியாததும் ஆகும். ஏனெனில் அவன் தேவ சாயலில், தன்னை உண்டாக்கினவரின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் எத்தனையோ யுகங்களாக பாவம் சாபம் இவைகளுக்குட்பட்டு எத்தனையோ தலைமுறைகளாக தேய்மானம் அடைந்திருந்தாலும் இன்னும் தேவ சாயலை மனித முகத்தில், விசேஷமாக தேவனோடு மனிதனை ஒப்புரவாக்குகிற கிறிஸ்துவின் ஊழியத்தை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்தவர்களாகி தேவனுக்கு பிரியமான குமாரனின் சாயலுக்கொப்பாக தங்களை மாற்றிக்கொண்டு தேவ புத்திரர் ஆகிறவர்களின் முகத்தில் காண முடிகிறது. வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவையான சில பொருட்களின் பெயர் சொன்னாலே குதிரை, நாய், பறவைகள் போன்றவை விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு போதிக்க முடியும். சில நேரங்களில் அவை தங்களுடைய அறிவாற்றலில் நிரூபிக்கக்கூடிய சில செயல்பாடுகளை விளக்கமாக காண்பிக்க முடியும். சில மிருகங்கள் 20 எண்ணிக்கை வரை எண்ணக்கூடியதாகவும் இருக்கின்றன. இந்த அறிவாற்றல் இருப்பதினாலே இந்த நாய், குதிரை போன்றவைகளுக்கு எண் கணிதம், ஜியோமிதி, வானசாஸ்திரம் ஆகியவற்றை யார் கற்றுக் கொடுக்க முடியும்? சில விலங்குகளுக்கு அதை கடிக்காதே, இதை தின்னாதே, உதைக்காதே, கொள்ளாதே என்று சில ஒழுக்க போதனைகளை கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் இந்த விலங்குகளுக்கு 10 கட்டளைகளை யாரால் கற்பிக்க முடியும்? சில விலங்குகளுக்கு தங்கள் எஜமானரையும் அவரின் நண்பர்களையும் அறிமுகப்படுத்தி அவர்களோடு சிநேகமாக இருக்க கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் தேவனை நேசிக்க சேவிக்க யாரால் கற்றுக் கொடுக்க இயலும்? வந்தவன் செய்யும் எதிரிகளை சகிக்கக்கூடிய சகிப்புத்தன்மையை யாரால் கற்றுக் கொடுக்க முடியும்? இப்பொழுது நாம் பார்த்த வேற்றுமைகளுக்கெல்லாம் காரணம் அவைகளுக்கும் மனிதருக்கும் கொடுக்கப்பட்ட ஆத்மாவிலும் சுவாசத்திலும் உயர்வு தாழ்வு இருக்கிறது என்பதல்ல. இதையே பிரசங்கி 3:19 சொல்கிறது. ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, இதனால் மனிதன் மட்டும்தான் ஆத்மா, மிருகங்கள் இல்லை என்பதாகாது. ஏற்கனவே நாம் கண்டபடி ஜீவனுள்ள யாவும் ஆத்மாதான். ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணம் எல்லா மனிதரும் சாட்சியாக காண்கிறபடி ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசமான அங்க அமைப்பு, உடற்கூறு, வித்தியாசமான ஒழுக்கம், குணம் உண்டாகின்றன. இதன் காரணமாகவே சிலர் ஒழுக்க கீழர்களாகவும் சிலர் ஒழுக்க கேடுள்ளவர்களாகவும் காண்கிறோம். சிலருக்கு பருத்த உடலும் பெருத்த எடையும் இருப்பதினாலேயே மேன்மையும் உயர்தரமுமான தன்மைக்கு சான்றாகாது என்பதை கவனிக்கவும். அப்படி பார்த்தால் உருவில் பெரிய யானை திமிங்கலங்கள் தான் பூமியின் கர்த்தாக்களாக இருப்பார்கள். மூளையின் செயல்பாடாகிய அறிவு கூர்மையால் மட்டுமே மேன்மை ஏற்படும். பூமியில் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலும் மனிதனே மேன்மையான படைப்பாய் இருக்கின்றான். பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். ஆகவே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற மேன்மையானது அவனுடைய அறிவாற்றல், செயல்திறன் இவற்றால் உண்டாகும். இவையே தேவன் மனிதனுக்கு அளித்த கொடை. இதனைத் தொடர்ந்து வரும் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை 445 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.